அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுபாய் டெசர்ட் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஏர்லி மார்னிங் 6:30, நல்ல வெயில் வந்துருச்சு. இங்கே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ நல்லாவே ஹீட்டாக இருக்குது இங்கே. ஸோ எங்கள் கம்யூனிட்டிக்கில் வந்து 6:30, 6:15 ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லா பசங்களுமே ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த டைமுக்கே. எனக்கு 6 வச்சுருக்கிறதுனால எனக்கு இஃப்டியாக இருந்தால் மட்டுன்றதுனால ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம்னு ஒரு பிளான். ஏன்னா நைட்டு வந்து நான் நூடுல்ஸ் தான் செய்ய போகிற டின்னருக்கு. ஸோ அதனால சிம்பிளாக ஏதாவது எஃப்டியாருக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பீனட்ஸை வேக வைக்கிறேன். பீனட்ஸ் எல்லாமே நான் ஊர்லேருந்து வரப்போவே எடுத்துகிட்டு வந்துடுவேன், இந்தியாவிலேருந்து வரப்போவே. இது அப்படியே தண்ணி அண்டு சால்ட்டு மட்டுமே போட்டு வேக வச்சுப்பேன். இதில் கேரட்டு, ஆனியன் இதெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி வந்து நான் இப்படியே சாப்பிட்லான்றதுனால ஸோ டைரெக்டாக தண்ணி மட்டுமே, தண்ணி அண்ட் சால்ட் மட்டுமே ஆட் பண்ணி வேகி வச்சு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி என்னோடய இஃப்தியார் மீல் வந்து இதுதான், வெஜ்ஜு சூப்பு ரூஅப்ஸா அண்ட் பீனட்ஸ். வெஜ்ஜு சூப் அந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு கூட சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ரூஅப்ஸா வந்து சப்ஜான் பாதம் பிசின் போட்டு கலந்து வச்சுருக்கேன். எனக்கு நோம்பு நாளே ஜூஸ் கண்டிப்பாக வேணும், அதுவும் இந்த சம்மரில் கண்டிப்பாக வேணும். இது அப்படி ரொம்ப ஹீட் ஆகிடுது. இந்தமாதிரி ஜூஸஸ் கொஞ்சம் குடிக்கும் போது கொஞ்சம் நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ நான் இன்றைக்கி நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பீன்ஸு, கேரட், ஆனியன் அண்ட் பச்சை பட்டாணி எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் பண்ண போகிறேன். நையும் நூடுல்ஸ்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டான். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து க்ரீன் சில்லி சாஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஹாட் சாஸ் கூட கிடைக்கும், இதுவுமே வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இன்றைக்கி சாமை நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். இது நான் சென்னையில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு ஷாப்பில். ஆக்சுவலாக நான் எப்படி இருக்குமோ டவுட்டில் ஒரு ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். சாமையில் ஒரு பேக்கெட், ராகி, விறகு அந்த மாதிரி மில்லட்ஸில் ஒரு ஒரு பேக்கெட் வாங்கியிருந்து. பட் ஆக்சுவலாக ஒரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நூடுல்ஸு. ஸோ நூடுல்ஸ் ஃப்ரை ரைஸ்லாம் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கடாய் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் அண்ட் நூடுல்ஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் இஞ்சி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கும், அதுக்கிட்டு அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதுக்கு எல்லாம் ரொம்ப ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அதுக்கிட்டு இதுலேயே எக்கு சேர்த்துக்கலாம். எக்கு நான் இதுக்கு இல்லை சேர்க்குறேன். நூடுல்ஸ் எக்லாம் சேர்த்து ஏதாவது டிஷ்ஷு செஞ்சோன்னா சூடாக இருக்கும் போதே சாப்பிடணும். ஆழிச்சுன்னா எனக்கு அந்த ஸ்மெல்லு வர மாதிரி, எக்கோட ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு நான் எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து அந்த ஸ்மெல்லு நமக்கு வராது. ஸோ நான் 2 எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எக்கு வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எக்கோடு சேர்த்து வெஜ்ஜீஸு குக் பண்ணால் எக் வந்து ஓவர் குக் ஆகிடும், பேர்ன் ஆகிடும். ஸோ அதனால் எக்கு செப்பரேட்டாக எடுத்துகிட்டு ஸோ அதே கலையில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லாவே வதக்கிக்கிறேன். ஸோ
இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நூடுல்ஸ் பேக்கெட்குள்ளேயே மசாலாவும் இருந்தது. ஸோ மசாலா பேக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க, நான் இதை இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இந்த நூடுல்ஸ் மசாலாவையும் நான் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக மசாலா ரொம்ப நல்லா இருந்தது, மேகி மசாலா மாதிரியே இருந்தது. ஸோ நான் வேறு எந்த மசாலாஸுமே ஆட் பண்ணல. அந்த நூடுல்ஸில் கொடுத்துருந்த மசாலா சால்ட் அண்ட் சில்லி அண்ட் கெச்சப் மட்டும் தான், சில்லி சாஸ் அண்ட் கெச்சப் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸும் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் ரொம்ப காரமாக இருக்காது. ஸோ உங்ககிட்ட இருக்க சில்லி சாஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லைட்டாக தனி தெளித்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஆஃப் எந்த இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நூடுல்ஸ்க்கு ரொம்ப எது இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் இன்கேஸ் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, கிட்ஸுக்கு நீங்கள் நூடுல்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லாவே வேக வச்சு கொடுத்துருங்க. நிறைய பசங்களுக்கு வந்து நூடு வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்தால் பிடிக்காது. நான் நூடுல்ஸ் வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சுருக்கேன், சால்ட் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸை இந்த மசாலாவோடவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நூடுல்ஸை மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes வரைக்குமே நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்சுக்கலாம், ரெண்டுமே மிக்ஸ் ஆகணும். நூடுல்ஸில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா இறங்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். என் நூடுல்ஸ் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் அண்ட் நூடுல்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியும் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணேன்னா, நூடுல்ஸ் ரொம்ப ட்ரை ஒயிட்டாக இருக்கும், மசாலா எதுவுமே இருக்காது, சைட் டிஷ் எல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ சிக்கன் ஒரு பன்னீரில் வந்து சில்லி சிக்கன் ஒரு மஞ்சூரியன் அந்த மாதிரி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனால் நூடுல்ஸ் வந்து நல்ல மசாலாவோடு இருந்ததுனால ஸோ இப்படி சாப்பிடவே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் எந்த நான்வெஜ்ஜுமே சைட் டிஷ்ஷுமே செய்யலை. ஸோ வீட்டில் வந்து மேகி நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தி வேயாக நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சாமை நூடுல்ஸ், ராகி நூடுல்ஸ் இந்த மாதிரி வாங்கிப்பலாம். நம்ம இந்தியாவில் வந்து நிறைய கலரில் வந்து இந்த மாதிரி சாமை நூடுல்ஸ், மில்லட்ஸ் நூடுல்ஸ் எல்லாமே கிடைக்கிது. ஸோ நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது மில்லட்ஸ் மாதிரியும் தெரியல ஆக்சுவலாக. ஸோ எங்களோட கம்யூனிட்டி வந்து இது வீக் டேஸ்ன்றதுனால ரொம்பவே குவைட்டாக இருக்குது, அவ்வளோவா பீப்புள்ஸ் யாரும் இல்லை. இது வீக்கெண்ட்னால் நிறைய பேர் சுற்றிட்டே இருப்பாங்க, பசங்க பார்க்கில் கத்திகிட்டு இருப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வீக் டேஸ்ன்றதுனால ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நயான் மட்டும் தான் ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டுருக்கேன். அவனுக்குமே செப்டம்பர்லேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா மேபி அவனுமே இந்த மாதிரி இந்த மாதிரி தான் கிடைக்கும். 1 liter bottle, 2 liter scan அண்ட் 4 liter cans கிடைக்கும். ஸோ நான் 2 liters தான் எப்போவுமே வாங்குவேன். அதில் எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி மேனுஃபேக்சர் மில்காக எடுத்துக்கிட்டோன்னா 5 days வரைக்கும் நமக்கு வரும். அந்த நீ இந்த மாதிரி ஃப்ளேவர்டு மோர் கிடைக்கும், லெபன் வந்து மோர். நையும் கொஞ்சம் இந்த ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ ஃப்ளேவர் மோர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காக அது வாங்குறது. இங்கே வந்து ஃபுல் ஜூஸஸாக இருக்கும். நான் எனக்கு பார்க்குற ஜூஸ் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தால் ஸோ எதுவுமே நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே யூஏயில் இருக்கவங்களுக்கு வந்து சொல்லணுன்னா, வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கவங்கக்கிட்டே கேட்டால் அவங்க உள்ளேருந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நல்லா இல்லாததும் வாங்க வேண்டாம். அதே மாதிரி இங்கே வந்து பேக்கடு பனானாஸ் இந்த மாதிரி பனானாஸ்லாம் இருக்கும். இதில் 2 banana நல்லாயிருக்கும், 3 banana கெட்டு போயிருக்கும். நம்ம வேறு ஆப்ஷனே இல்லாமல் அதை எடுத்துகிட்டு வருவோம். நானாக ஃபஸ்ட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான பீசஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு தெரிஞ்சது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி நமக்கு என்ன நல்லாயிருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கான வெயிட் போட்டுட்டு வந்துடலாம்.
ஸோ இங்கே இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே எப்பவுமே கிடைக்கிறது வந்து வெந்திக்கீரை, பழக்கீரை, அந்த ரேடிஷ் இருக்கும் அந்த கீரை, இது அந்த அந்த கீரை நான் வாங்கி ட்ரை பண்ணதில் அந்த கீரை தான் அதிகமாக கிடைக்கும். இது வந்து பார்ஸ்லி லீஃப், நிறைய பேர் வந்து இது கொத்தமல்லி நினச்சிக்கிறாங்க, இல்லை இது பார்ஸ்லி லீஃப் அண்ட் கொத்தமல்லி வேறு, ரெண்டுத்துக்குமே டிஃபர் இருக்குது. கொத்தமல்லி வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பார்ஸ்லி வந்து நான்வெஜஸ்க்கு ஆட் பண்ணுவாங்க பட் அதில் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்காது. அன்றைக்கி ஃபிஷ் எல்லாமும் நிறையா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, நிறையா ஃபிஷ் வச்சுருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. பிக் டேஸில் எப்போவுமே சென்டரில் இந்த டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்தோம்னா ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், வீக்கெண்டை விட வீக் டேஸில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சங்கரா மீன் தான் வாங்கியிருந்தேன், அது ஒரு 1/2 kg வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ரீட்டைல் சென்டருக்குள்ளேயே அஸ்டர் பார்மசி இருக்குது. ஸோ அஸ்டரில் வந்து மசில் கிராம் பேண்டேஜ் தான் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே இருக்க எல்லா ஃபார்மசிலையுமே அஸ்டராக இருக்கட்டும், லைஃப் ஃபார்மசியாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ், டாஃபில்ஸ், இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே நிறைய ஆஃபர் சேல் போட்டிருப்பாங்க. அதாவது 1 year எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா அவங்க சேல் போட்டிருப்பாங்க, பை 1 get 2, பை 2 get 1, அந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் இருக்கும் நிறையா. ஸோ இன்றைக்கி டே வ்ளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்.